ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர் சீனியர் ஹீரோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படம் நேற்று அக்டோபர் பதினாறாம் தேதி சன் டிவியில் டேரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க வர இருபத்தொன்னு அக்டோபர் அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பிரீமியர் ஆகுது இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா பாக்கியராஜ் சின்னி ஜெயந்த் மனோபாலா பாண்டியராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை கார்த்திக் குமார் என்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரடினி மோகினி கண்டனால் முதல் இந்த மாதிரி சில படத்துல செகண்ட் ஹீரோவாகவும் நிறையா ஸ்டாண்டப் காமடியனாவும் பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் படம் சேஃபான ஜானரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்ஸ் சூப்பர் ஹீரோ படம் பண்ணிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸை வச்சு இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரப்ப முன்னாடி நின்னு ஹெல்ப் பண்றவங்க அவங்க தான் சூப்பர் ஹீரோஸுன்றதை இதில் காமிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா பாக்கியராஜ் வந்து ரீசெண்டாக அவங்க ஒய்ஃபை இறந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க அப்போ அவரை சுற்றி இருக்கவங்கலாம் யூஎஸ்ல இருக்க அவங்க பேரனை இங்கே வர வைப்பாங்க இவரான நார்மல் ஆக்கிறதுக்காக பையனும் வராப்ல ரெண்டு பேருக்கு ஏஜ் கேப் இருக்கிறனால ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகவே முடியல அப்பயும் அவங்க தாத்தா பாக்கியராஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு போ அவன் பையன்கிட்ட சொல்கிறாரு நான் ஒரு சூப்பர் ஹீரோடா அப்படின்ட்டு அந்த டைம்ல அவங்க ஃபிளாட்டில் ஒரு கிட்நேப் நடக்குது அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு கண்டுபிடிச்சாரா சூப்பர் ஹீரோ அதான்னு அந்த பையன்கிட்ட ப்ரூஃப் பண்ணாரா அந்த பையனும் இவரும் க்ளோஸ் ஆனாங்களான்றது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் ஜானர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜானர்ன்றதுனால படம் ரொம்ப நீட்டாகவே கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்க மாதிரி எடுத்திருக்காங்க ஸ்கிரிப்ட் நரேஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி கிட்ஸ்க்கும் புரியிற மாதிரி ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இதே மாதிரி படத்தில் சொல்லியிருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் டெக்னிக்கல் பார்ட் படத்துல அவ்வளவு தூரம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோ அதே மாதிரி டெக்னிக்கல் பார்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் படத்துல இருக்க எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கு படத்தோட லெங்க் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக படத்தை பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தோம்னா படத்துல என்னதான் சூப்பர்மேன் படமா இருந்தாலும் படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது அதை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாத அளவு இருக்கு படம் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கான படம் இது எப்படி மிட் ஏஜ் பீப்புளை கவர் பண்ணுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான் படத்தை பார்க்கலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்குற படம் தான் கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம் தான் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ